ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட் கம்மியான ரேட் வணக்கம் நண்பர்களே இன்னுமுறை இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் செப்டம்பர் பதினாறு ஐக்கிய நாடுகள் அவை இது ஒரு மிக முக்கியமான தினமாக அறிவித்திருக்கிறது அதுதான் உலக மக்களாட்சி தினம் அதாவது முடியாட்சிக்கு எதிராக மலர்ந்த மக்களாட்சி தத்துவத்தை பரப்புவதற்காகவும் அதற்காக துணை நிற்பதற்காகவும் இந்த தினத்தை உலகெங்கும் மக்கள் பின்பற்றுகிறார்கள் மக்களாட்சி என்பது என்ன முடியாட்சிக்கு எதிராக எழுந்த மாபெரும் புரட்சிகளின் விளைவாக ஏற்பட்டது தான் மக்களாட்சி பதினெட்டாம் நூற்றாண்டிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் பல முடியாட்சிகள் வீழ்த்தப்பட்டன ஆளுகிற உரிமை மக்களுக்குரியது என்கிற கோட்பாடு எங்கும் பரவியது அதுவரைக்கும் அரசர்களும் ஜமீன்தார்களும் கோலோச்சி அந்த சர்வாதிகாரங்கள் வீழ்த்தப்பட்டன ஏனென்றால் சிறைவாசம் இம்மென்றால் வனவாசம் என்கிற நிலை அகற்றப்பட்டு எங்கும் ஜனநாயகமும் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற அந்த ஜனநாயக முறைமையும் உலகெங்கும் பரவியது இந்த வெறு இது வெறுமனே வாக்களிக்கிற உரிமை மட்டும்தானா ஜனநாயகம் என்பது என்ன இந்த ஜனநாயகம் என்பது எத்தகைய உரிமைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை தொழில் செய்வதற்கான உரிமை விழும்பிய இடத்தில் வாழ்வதற்கான உரிமை இதில் பல உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதில் மிக முக்கியமாக மூன்று உரிமைகள் ஜனநாயகத்தினுடைய அடிப்படைகளாக குறிப்பிடப்படுகின்றன ஒன்று பார்ட்டிசிபேஷன் பார்ட்டிசிபேஷன் என்பது பங்கேற்றல் நீங்கள் ஒரு விஷயத்தில் முழு உரிமையோடு பங்கேற்கிற போது தான் அது உங்களுக்குரியதாக இருக்கும் அப்படி இருக்கிற போது ஒரு அரசாங்கம் உருவாகிற போது அந்த அரசாங்கத்தில் மக்களுடைய பங்கு என்ன பல்வேறு சமூக பிரிவினருடைய பங்கு என்ன அதிகார அமைப்புகளில் அவர்கள் எவ்வாறு இடம் பெறுகிறார்கள் தீர்மானிக்கிற உரிமை மக்களுக்கு இருக்கிறதா இதையெல்லாம் தான் ஜனநாயகம் கேட்கிறது அந்த உரிமை இருந்தால்தான் அது ஜனநாயகம் என்று நாம் சொல்ல முடியும் முடியாட்சியில் அரசர்களும் பிரபுக்களும் மட்டும்தான் ஆட்சி செலுத்தினார்கள் ஆனால் மக்களாட்சியில் மக்கள் பிரதிநிதிகள் மக்களிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி செலுத்துகிறார்கள் அத்தகைய ஜனநாயக நெறிமுறைகள் தான் உண்மையான ஜனநாயகமாக இருக்க முடியும் இன்னொரு விஷயம் என்பது அக்கௌண்டபிலிட்டி அதாவது ஒரு ஜனநாயகத்தில் அந்த அக்கௌண்ட் அக்கௌண்ட் அக்கௌண்டபிலிட்டி என்பதற்கு நாம் பொறுப்பேற்றல் என்று சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் அது மக்களுக்கு பொறுப்பாக இருப்பது மிக மிக முக்கியம் அக்கௌண்டபிலிட்டி இல்லாத அதாவது பொறுப்பேற்றல் இல்லாத செயல்கள் ஒரு அரசாங்கம் எடுக்கிற எந்த முடிவுக்கும் யார் காரணம் என்பது வெளிப்படையாக முன்வைக்கப்பட வேண்டும் அதனுடைய நன்மை தீமைகளுக்கு அந்த முடிவுகளை எடுப்பவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அத்தகைய பொறுப்பேற்றல் என்பது மிக மிக முக்கியம் அப்போதுதான் அது பொறுப்பான முடிவுகள் என்பது எடுக்கப்படும் அதனுடைய விளைவுகளை உணர்ந்து மேற்கொள்கிற முடிவுகள் எடுக்கப்படும் மூன்றாவதாக ஒரு ஜனநாயகத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுவது என்பது டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை இந்த தான் ஒரு ஜனநாயகத்தினுடைய முதுகெலும்பாக இருக்க முடியும் இப்பொழுது கூட நாம் தகவல் அறியும் உரிமை சட்டம் போன்றவற்றை ஏன் இந்தியா போன்ற நாடுகளில் அமுல்படுத்துகிறோம் என்றால் ஒரு அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது அதற்கு அதை அதற்காக விளக்கம் கூற வேண்டிய பொறுப்பு அந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறது கேள்வி கேட்கிற உரிமை மக்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் ஒரு அரசு எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் ஒரு அரசு அமைப்புகள் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் அந்த தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்படியாக இந்த மூன்று கூறுகளின் அடிப்படையில் எந்த ஜனநாயக அமைப்பு செயல்படுகிறதோ அதைத்தான் முழுமையான ஜனநாயகம் என்று நாம் கூற முடியும் ஜனநாயகத்திற்கான போராட்டம் என்பது இடையறாது நடக்கக்கூடிய ஒன்று எங்கெல்லாம் ஜனநாயகம் மறுக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் ஜனநாயகம் சிதைக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் குறைந்தபட்ச ஜனநாயகம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் முழுமையான ஜனநாயகமாக மாற்றுவதற்கு மனிதகுலம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது அதை நாம் இந்த நாளில் நினைவுகொள்வோம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நான் வெகுநாள் பழகியதில்லை ஆனாலும் மிக குறைந்த நாள்களில் பழகியிருந்தாலும் மிக கூடுதலாக என் மனத்தில் ஓர் இடத்தை பிடித்து கொண்டவர் என்று சொன்னால் அவர் ஐயா தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள்தான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மறைந்து போய்விட்டார் ஆனாலும் அவர் இன்னமும் அறிவாளிகள் மத்தியில் நல்லவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் நேரடியாக பழகிய நாள்கள் மிக குறைவு இருப்பினும் அந்த வானொலியில் அவர் ஒரு மூன்று நிமிடங்களில் சொல்லுகிற அந்த செய்தி பல நேரங்களில் என்னை தெருவில் நின்று கேட்க வைத்திருக்கிறது அப்படி ஒன்றை ஒரு வடிவத்தையும் அவர் அமைத்து கொள்வார் ஒரு செய்தியை சொல்வதென்றால் முதலில் ஒரு அரை நிமிடத்தில் அதற்கான முன்னுரை பிறகு இரண்டு நிமிடங்களில் அந்த செய்தி இறுதியான முப்பது நொடிகளில் ஒரு குட்டி கதை அவரே தயாரித்த ஒரு கதை என்று இப்படி ஒரு வடிவம் ஒரு ஃபார்ம் என்று சொல்லுவார்களே அதை பேச்சில் அமைத்து கொண்டவர் பிறகு நேரடியாக அவரை சந்தித்த போது பேசிய போது அத்தனை எளிமையான அத்தனை தெளிவான அத்தனை பழகுவதற்கு ஒரு பண்புடையவராக நான் அவரை பார்த்தேன் ஒரு இடத்தில் போயிருக்கிற போது அவருக்கு முகத்திலே கொஞ்சம் ஒப்பனை செய்யலாமா என்று கேட்டால் அதற்கு அவர் என்ன விடை சொல்லுகிறார் அதை மிக எளிமையாக சொல்லுகிறார் ஒப்பனை செய்யலாம் அப்போவாவது கொஞ்சம் முகம் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் என்று வேடிக்கையாக சொல்லுகிறார் எனக்கு அவரோடு ஏற்பட்ட இன்னொரு பெரிய அனுபவம் ஒரு விழாவிற்கு போயிருக்கிற நேரத்தில் அவருக்கு போக்குவரத்துக்காக ஒரு தொகை கொடுக்கப்படுகிறது அந்த தொகையை அப்படியே வாங்கி ஒரு முகவரி எழுதி இது அனாதை பிள்ளைகளின் பள்ளிக்கூடம் அங்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் பக்கத்திலே இருக்கிற ஒரு நண்பர் அவரிடத்திலே இதை அவர்களிடத்திலே கொடுக்கிறீர்களே அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் அவர்களே வைத்து கொண்டு விட்டால் என்ன என்று கேட்டபோது இதை நீங்களே கொடுக்கலாம் இல்லையா என்ற நேரத்தில் தென்கட்சியார் விடை சொன்னார் கொடுக்கலாம் தான் ஆனால் இதை நான் ஒரு கணக்கு எழுதி வைத்து கொண்டு இந்த வேலையை செய்ய முடியாது இரண்டாவதாக நான் அனாதை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிற பணத்தை ஒருவன் எடுத்துக்கொள்வான் என்றால் அவன் அனாதைகளை விட மோசமான நிலையில் இருக்கிறான் என்றுதானே பொருள் போகட்டும் என்று சொல்லுகிற எந்த ஒன்றிலும் ஒன்றை நகைச்சுவையாக எடுத்து சொல்லுகிற ஆற்றல் மிக எளிமையாக பேசுகிற குணம் யார் ஒருவரையும் குறைத்து பேசாத அந்த மனநிலை பலரை நாம் பார்த்திருக்கிறோம் பேசுகிற போதே அவனுக்கு என்ன தெரியும் என்பார்கள் தென்கட்சியாரை பொறுத்தளவு இவர் தனக்குன்றும் பெரிதாக தெரியாது என்பது போல சொல்லுவார் என்னை வெற்றி பெறுவது யாருக்கும் எளிது என்பார் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டால் நான் தான் தோற்று தயாராக இருக்கிறேனே என்பார் தோற்றுப்போக தயாராக இருக்கிறவனை ஒரு நாளும் தோற்கடிக்க முடியாது என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி தோல்வி வந்துவிடுமோ என்கிற அச்சம்தான் மனிதர்களை கலக்குகிறது வரட்டும் தோல்வி வந்தால் என்ன என்கிற மனநிலை வருமானால் அது தோல்விகளை எளிதில் வென்றுவிடுகிற ஒரு போக்காக இருக்கும் அவரிடம் ஒவ்வொன்றிலும் அந்த நகைச்சுவை ஒரு விதமான அந்த உணர்வும் இருக்கும் அதை சொல்லுகிற விதத்தில் ஒரு அழகும் இருக்கும் குற்றாலத்திற்கு போய்விட்டு வருகிற போது நண்பர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள் அவர்களும் நண்பர் ஜெயபாஸ்கரன் அவர்களும் ஐயா அந்த ஒரே அங்கே மேலே ஒரு குன்று இருக்கிறது பாருங்கள் அந்த குன்றில் உங்களை ஏற்றிவிட்டால் என்ன தகவல் சொல்லுவீர்கள் என்று கேட்கிறார்கள் எப்போதும் இன்று ஒரு தகவல் என்று தான் அவர் சொல்லி கொண்டிருப்பார் அந்த 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 குன்றின் மீது உங்களை ஏற்றிவிட்டு தன்னந்தனியாக ஒரு பாறை இருக்கிறது அதில் ஏற்றிவிட்டால் அது இங்கே இருந்து ஒரு தகவல் சொல்லுங்கள் என்றால் என்ன தகவல் சொல்வீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன விடையை போதும் என்னால் மறக்க முடியவில்லை அவர் சொன்னார் அந்த மலை மேலையா என்று கேட்டார் ஆமாம் என்றார்கள் பிறகு நீங்கள் தான் எல்லோருக்கும் தகவல் சொல்ல வேண்டியிருக்கும் என்றார் அங்கே போய் நான் தகவல் சொல்ல முடியாது அங்கே என்னை ஏற்றிவிட்டால் நீங்கள்தான் எல்லோருக்கும் தகவல் சொல்ல வேண்டி இருக்கும் என்று சொன்னார் பேசுகிற போது இயல்பாக வருகிற அவருடைய நகைச்சுவை அவருடைய பண்பு எல்லாம் அவரை நம் நினைவில் நிறுத்துகிறது அவர் இறந்த நாள் செப்டம்பர் பதினாறு கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும் இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது பாதுகாப்புக்காக அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம் அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி அதனால தான் தடுப்பூசி போடுறோம் நல்ல விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் மக்கள் யோசிக்கணும் ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் சக்தி கம்மியாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ கர்ப்பிணிகளுக்கு வந்து டெட்னஸ்டாக்சைடு டிடி ஊசி போடுறோம் அது எல்லாருமே போடுவாங்க எந்த கர்ப்பிணியும் வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் கர்ப்பிணிகளுக்காக டெட்னஸ் வருது ஏன் போடுறோம் அது ஒரு ஐம்பது வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும் முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல ஒரு ஐம்பது வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும் அந்த காலத்தில் ஆகும்னா கர்ப்பிணிகளுக்குலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது அங்கங்கே வயல்லே நடக்கும் அப்போ என்ன ஆகும் இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு கிட்ட ஸ்டெரையில்லாம் வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க அந்த அருவா கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க ஆகும் டெட்டனஸ் வரும் முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன் செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம் அது போட்டதுலேருந்து பாருங்கள் குழந்தைகளுக்குள்ள இன் இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் அந்த அளவுக்கு வேலை செய்கிறது ஆனால் இது எதுக்காக செய்கிறது வராமல் இருக்கிறதுக்கு வயசு பொறுத்த ப இல்லை அந்த ரிஸ்க்கை பொறுத்த இருக்குது யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்களுக்கு அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை பிறக்கும் போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் வ வரு ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி அதாவது வளர்ச்சி அடையும் அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன் அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம் ஸோ முதியோருக்கும் முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது இது கொஞ்சம் கவலைக்க க கவலையான விஷயந்தான் ஏன் இதை சொல்கிறேன் இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் இதனால் உயிர் சேதம்ங்கிறது ரொம்ப 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 அபூர்வம் இதே நிமோனியா வந்து அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் ஒரு சதவீதத்தோடு கம்மி இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் பத்து சதவீதம் உயிர் சேதம் மினிமம் பத்து சதவீதம் என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து என்ன தான் ஐசியூவில் வச்சு என்ன தான் ஃபைவ் ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது பத்து சதவீதமான மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும் அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா அதை பற்றியும் சில பேர் இதை நிறைய பேர் யோசிக்கணும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இது அந்த வியாதிங்கிறது இல்லை இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நுமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஹார்ட் அட்டாக் மாரடை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட் ஃபெயிலியர் அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும் தேவையில்லாத பிள பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க பல வியாதிகள் வந்து சேரும் கீழே விழுந்து இடுப்பு உடையும் ர ரத்த கட்டி வரும் மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும் இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரது வாய்ப்பு இருக்குது ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஹாஸ்பத்திரியிலேருந்து ஹாஸ்பத்திரி போகாமல் நம்ம பார்த்துக்கறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும் ஸோ என்ன சொல்ல வரேன்னா அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்லேயுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம் ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான் அது ரொம்ப ஈஸி அந்த இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷா வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும் வருஷா வருஷம் போடுறது ரொம்ப நல்லது இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப ஈஸியானது கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம் அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம் அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் இது நல்ல ஒரு எஃபெக்ட் அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும் என்ன ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க அதாவது சிறுநீரக பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான் அவங்களுக்கு அடிக்கடி சில பல பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுனா கேன்சர் வைத்தியம் ஸ்டீராய்டு வைத்தியம் எய்ட்ஸ் வியாதி இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம் இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ஒன்று ஞாபகத்துங்க வரும் காப்போம் தான் நல்லது வந்த பின் நம்ம அவஸ்தை போடுவோம் வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலைங்க ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலைங்க ரெண்டாவது என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஒவ்வொரு அளவுக்கு வ உயிர் சேதம் இருக்குது அதை குறைக்க முடியாது அதை குறைக்கணுன்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான் ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தை எல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்ப நன்னாக பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான எல்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நம்ம கவனிச்சிட்ணோன்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமா இல்லாம ஒரு சுதந்திரமா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும் நன்றி வணக்கம் ஆர்டி ஸ்கேன்ஸ் ரிப்போர்ட் கம்மியான ரேட்டு